அஃபிஷியல் லாங்குவேஜ்னா எல்லா கோப்புகளும் இந்தியில தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆட்சி மொழி அல்ல, தேசிய மொழி அல்ல. தேசிய மொழிங்கிறது இந்தியாவில் 22 மொழிகள், தமிழும் தேசிய மொழி தான். இது பிராந்திய மொழி இல்லை, சில பேர் பிராந்திய மொழியும்பான், இந்திய தேசிய மொழியும்பான், தமிழை பிராந்திய மொழியும்பான். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் 22 இருக்கு, சிந்தி உட்பட 22 மொழிகள், அதில் தமிழ் ஒன்று. தமிழ் பிராந்திய மொழியா தேசிய மொழியா? தேசிய மொழி. எவனாவது தமிழை பிராந்திய மொழின்னு சொன்னா செவில் ஓங்கி அறையும். தமிழ் தேசிய மொழி ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். அப்ப இந்திக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன், என்ன சிறப்பு சலுகை? இந்தி பேசுற மட்டும்தான் வெள்ளக்காரனோட சண்டை போட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினானா? தமிழ் பேசியவன் சுதந்திரத்துக்கு போராடவில்லையா? தெலுங்கு பேசியவன் சுதந்திரத்துக்கு போராடவில்லையா? மலையாளம் பேசியவன் சுதந்திரத்துக்கு போராடவில்லையா? இன்னும் சொல்ல போனா சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத கும்பல் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. ஆர்எஸ்எஸ் காரனோ பிஜேபி காரனோ சுதந்திரத்துக்கு போராட்டத்தில் பிரிட்டிஷ்காரனுக்கு கைகூலியாக இருந்தான், காந்திக்கு எதிராக இருந்தான். இன்னைக்கும் காந்திக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான். காந்தியை சிறுமைப்படுத்துவதற்கு தான் பட்டேலுக்கு பெரிய சிலை, காந்தியை சிறுமைப்படுத்துறது தான் கோட்சேவுக்கு விழா. காந்திக்கும் போய் மலர் தூவுறான், கோட்சேவுக்கும் மலர் தூவுறான். எவ்வளோ பெரிய ரெட்டை வேடம் இது! எப்படி கோட்சியை வந்து காந்தியை சுட்டு கொன்ற கோட்சியை எப்படி தியாகியாக இருக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் இயக்கம் இல்லை, நாத்துராம் கோட்சே ஆர்எஸ்எஸ் இல்லை, இந்து மகா சபை என்று சொன்னால் எதற்காக நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் கோட்சேவுக்கு நினைவு நாள் கொண்டாடுகிறீர்கள், மலர் தூவுகிறீர்கள்? அவன் தான் இந்து மகா சபையாச்ச. சர்தார் பட்டேல் காங்கிரஸ் கட்சிக்காரன், நீ எதுக்கு சிறை வைக்கிற? உனக்கு சர்தார் பட்டேலுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்குள்ள நிறைய அரசியல் இருக்கு, நிறைய அரசியல் இருக்கு, நுட்பமான அரசியல் இருக்கிறது. ஆகவே இந்தி திணிப்பு என்பது மதவழி தேசியத்திற்கு ஒரு வழிமுறை, அவர்கள் மொழிவழி தேசியத்தை சிதைப்பதற்கான முயற்சி. அது மொழி உணர்வோ இன உணர்வோ வந்து வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு முயற்சி. அந்த அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற குழு அமித்ஷா தலைமையிலே திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவர்கள் கட்டாயமாக இந்தி அலுவல் மொழியாக எல்லா மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், மத்திய அரசு நிறுவனங்களில் கல்விக்கூடங்களில் இந்தி பேச வேண்டும் என்பதை ஒரு செயல் திட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆக இதை நாம் எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பு முயற்சியை எதிர்க்கிறோம், இதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மீண்டும் ஒரு மொழி போராட்டம் நடப்பதற்கு மோடி அரசே வழிவகுக்காதே என்று எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மொழி போராட்டத்தை திராவிட இயக்கங்கள் தான் நடத்த வேண்டும் என்று இல்லை, விடுதலை சிறுத்தைகளும் நடத்துவோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மொழிவழி அடிப்படையிலான தேசியத்தை தமிழ்நாட்டிலே கட்டமைத்த இயக்கம், பெருமைக்குரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே தமிழ்நாடு முழுவதும் மொழி உணர்வுக்காக இன உணர்வுக்காக பேரணிகளை நடத்தியது, மாநாடுகளை நடத்தியது, முன்னெடுப்பை செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். மொழி உணர்வாளர்களை ஒருங்கிணைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். ஈழத் தமிழர்களுக்காக எண்ணற்ற பல போராட்டங்களை நடத்திய மொழிவழி தேசிய அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே மறுபடியும் எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம், மொழி போராட்டம் என்பது திராவிடர் கழகம், திமுக கழகம் போன்ற இயக்கங்கள் தான் நடத்தும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். அந்த அரசியலை உள்வாங்கி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுப்போம். இனி நடக்கப் போகிற மொழி போர் விடுதலை சிறுத்தைகளின் தலைமையில் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இனி ஒரு மொழி போர் நடக்குமேயானால், இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மொழி போர் நடக்குமேயானால், தமிழை பாதுகாப்பதற்கான, தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு மொழி போர் நடக்குமேயானால், அது விடுதலை சிறுத்தைகளின் தலைமையில் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.